சார், தொடர்ந்து காவலர்களை பற்றியும் சாதிய ரீதியான பேச்சுக்கள் அந்த மாதிரி இருக்கு, இதை எப்படி பாக்குறீங்க சார்? எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எந்த கருத்தை பதிவு பண்ண வேண்டும் என்பதை சிந்தித்து, பொறுப்பிருப்பவர்கள் முக்கியமாக சிந்தித்து வந்து பேசணும். அதனால நான் சொன்னேன், எச் ராஜா அவர்களையும் கருணாஸ் அவர்களையும் உடனடியாக கைது செய்யுங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது திட்டவட்டமாக, ஏன்னா இது தூண்டுதலுக்கு வந்து அடிப்படை என்னென்னா, ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸை வந்து டவுசர் கட்டிடுவேன்றார். இப்போ யாரும் பேச முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி பேசுனா வந்து சாதாரண மனிதன், ஒரு பேசிக் சிட்டிசன் ஆஃப் அ கண்ட்ரி கேன் மேக் அ ஸ்டேட்மெண்ட் லைக் தட், எனக்கு தெரியல. அப்போ கருணாஸ் பேசும்போது ஏன் உடனடியாக காவல்துறை அவர்களுடன் கைது செய்ய மாட்டேன் என்கிறார்கள் என்பது எனக்கு புரியல. அதனால் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். டவுசர் கட்டிடுவேன்றார், சட்டத்தை மதிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அந்த சட்டத்தை மதிக்கணும்னு சொல்லும் போது அந்த காக்கி சட்டைக்கு இருக்கிற மகிமையை புரிந்து கொள்ள வேண்டும். குறைவான கிட்டத்தட்ட 100,000 பேர் காவல்துறை சகோதரர்கள் இருக்கிறாங்க. மக்கள் தொகை எங்கேயோ இருக்குது. அவர்கள் அந்த 100,000 பேர் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அவளை மதிக்க கற்றுக்கணும். அவருக்கு பேர் குறை இருந்தால் அது நேரடியாக டிஜிபிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். அந்த நடிகர் சட்டமன்ற உறுப்பினர் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அந்த ஏசி மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நான் வந்து காவல்துறையை வந்து மதிக்க மாட்டோம், அப்புறம் வந்து இது நீதிமன்றத்தை மதிக்க மாட்டோம், அது தூண்டுதலாக வந்து கொலை பண்ணலங்க, தப்பு கிடையாது, அதை வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டு போய் பண்ணுங்கன்னு சொல்கிறதுலாம் அநாகரியம் மட்டும். நாளைய தலைவர்கள் இளைஞர்கள் வந்து 2025 அதிகமான இளைஞர்கள் ஒரு நாடு இந்தியா என்ற கருத்து கணிப்புகள் சொல்லும்போது, அந்த இளைஞர்களை வழிநடத்துகின்ற இடத்தில் தலைவர்கள் இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அது பொறுப்போடு நம்ம பேசணும்னு தான் நான் சொல்கிறேன். ஆக இந்த மாதிரி செயலை நீங்கள் வந்து தூண்டுதலாக சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இளைஞர்கள் சொல்லித்தர முடியுமா? அதனால் நிச்சயமாக சட்டம் அவர்கள் இது பாய வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக கருணாஸ் அவர்களையும் ராஜா அவர்களையும் நிச்சயமாக கைது பண்ணணும். பாஜகவுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய எச் ராஜா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தையும் தமிழர்களையும் இழிவுபடுத்தும் விதமாக பேசிட்டு இருக்காரு, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. இது ஏன் வந்து சட்டம் பாய மாட்டேன்னு எனக்கு தெரியல. பெரியார் அவர்களின் சிலையை வந்து அவமதிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு, 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடக்கலையே. அப்போ என்ன நடக்குது அப்படி பார்த்தா, செயல் தலைவர் அவர்கள் திராவிட முன்னேற்ற செயல் தலைவராக இருந்து இந்த தலைவராக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பதவியேற்றன்றே போட்டியின்றி தேர்வு பெற்ற பிறகு அவர் பேசியது பலரும் என்ன, முதல்ல இப்படி பேசிட்டாரே, பாரதிய ஜனதா கட்சியை வந்து தாக்கி பேசிவிட்டாரே, த ஹோல் கண்ட்ரி இஸ் கோயிங் டு டர்ன் ஆரஞ்ச் அப்படின்னு பேசிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சிந்திச்சு பார்த்தா அவர் சொல்கிறது நியாயப்படுத்தப்படுகிறதோ, அப்போ நீங்கள் அப்படி உருவாக்கிடுவீங்களோ என்ற அச்சம் பொதுமக்கள்கிட்ட வந்துருச்சுன்னு தான் என்னால் சொல்ல முடியும். அவர் சொல்கிறான்னு சொல்ல, அவர் பேசிட்டே இருக்கான்னு சொன்னால் நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி பார்த்து பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க, எனக்கு மேடை போட்டு கொடுங்க, என்னை நிறுத்திடுவியா, ஹிந்துனா அவர் இலக்காரமாக போச்சா அப்படின்னா, the secularism, the base of our constitution is demolished totally by him. அவருக்கு வந்து உடனடியாக கைது பண்ணுங்க, மோடி வந்து பார்க்க சொல்லுங்க. பிரதமர் அவர்களை நான் கோரிக்கை வைத்துக்கலை, உங்களை எழுதி சொல்கிறேன், டியர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், ப்ளீஸ் டேக் ஆக்ஷன் அகைன் மிஸ்டர் எச் ராஜா, இஸ் ரூயினிங் த யூனிட்டி ஆஃப் அவர் கண்ட்ரி, ப்ளீஸ். நடவடிக்கை எடுக்காட்டி நீங்கள் வந்து கருத்துக்கள் அங்கே சொல்லுங்கள். இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், ஏட்ட வந்து சொன்னேன், ஏ வந்து நடவடிக்கை எடுக்கலை, பீட்ட சொன்னேன் நடவடிக்கை எடுக்கலை, ஐ வந்து த டாப் மோஸ்ட் அத்தாரிட்டி டிஜிபிட்ட போனேன் நடவடிக்கை எடுக்கலை, அதுக்கப்புறம் முதலமைச்சர்கிட்ட போனேன் நடவடிக்கை எடுக்கலை, அப்படி ஏதாச்சும் சொல்லியிருக்காரா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒருத்தர் இன்டெலிஜென்ஸ் சீஃப்கிட்ட பேசினேன், அவர் சொன்னார் நான் வந்து என்ன பார்க்க விட மாட்டேன்றாங்க முதலமைச்சரை, முதலமைச்சரை பார்த்தா நீங்கள் அடிச்சிருவீங்க, முதலமைச்சர் பயப்படுறாருன்ற கருத்தை அப்படி வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் ஐஜி சொன்னார். அப்படி எனக்கு தெரிஞ்சாகணும் அது. அப்போ இஃப் ஹஸ் மேட் அ ஸ்டேட்மெண்ட் லைக் தட் அண்ட் ஹீ ஷுட் கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர், அப்படி ஒரு கருத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு கருணாஸ் கிட்ட. முதலமைச்சர் வந்து கருணாஸ் வந்து நீங்கள் வந்து அவர் அடிச்சிருவீங்க அதனால் அவர் வந்து பயப்படுறாருன்னு. அப்போ முதலமைச்சர் முதல்ல கைது பண்ணுங்க. நான் அந்த இன்டெலிஜென்ஸ் யார் சொன்னால் அவங்களை கூப்பிடுங்க, கால் த இன்டெலிஜென்ஸ் சீஃப் ஹூ கேவ் தட் ரிப்போர்ட். தப்பாக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆளாளுக்கு வந்து சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு இருந்தால் தமிழகம் எப்படி இருக்கும்? அப்புறம் சட்டம் உங்களுக்கு சீர்குலைஞ்சிட்டு நீங்கள் சொல்லுவீங்களா? எனக்கு புரியல. மக்கள் நீங்கள் நல்லா விசாரணைங்க தான், நீங்கள் தான் கவனிக்கணும். பொறுப்பாக இருக்கிறவங்களை வந்து நீங்கள் ஆதரிங்க. எல்லாருமே பொறுப்பு இல்லாமல் செயல்பட்டாங்கன்னா, பொறுப்பு இல்லாமல் நாளைய சமுதாயத்தை சீர்குலைக்க நினைப்பவர்களை கைது பண்ணுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவோம் ஒட்டுமொத்தமாக. சார், குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் அதே பதில் தான், எல்லாருமே வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்படலாம், அனைவர் மீதும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகலாம். ஜனநாயக நாடு தானே, நிறுவனமான பிறகு அதுக்கெல்லாம் கருத்து சொல்லலாம்.
தவறு செய்திருந்தால் அவர்களும் தண்டிக்கப்படுவார்கள். நீங்க ஏதோ கேட்டீங்க சகோதரா, அது அதான் இப்போ ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது. அங்கே யார் அதற்கு வசதி செய்து கொடுத்தார்கள் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியதுதான். அப்போ உடனடியாக தீவிரமாக இப்போ அட்லீஸ்ட் வெளிச்சத்துக்கு வருதில்ல, ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்குதுனே தெரியாது. இன்றைக்கி நீங்களாம் அதிகமாக இருக்கீங்க, சோஷியல் மீடியா இருக்குது, எல்லா மக்களால் உடனடியாக செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டிய சூழல் உருவாகிவிட்டது. சாதாரணமாக அந்த சிறைச்சாலைக்குள்ளே ஒரு செல்ஃபோனை அரைச்சி வச்சு எடுத்தால் கூட என்ன நடக்குதுன்னு வெளியே தெரிஞ்சிடும். ஆக இப்போ அவங்க விழிப்போடு இருக்க வேண்டிய சூழல், அவர்களுக்கு உடனடியாக வெளியே தெரிகின்ற சூழல் இருக்குதுன்னா அவங்களும் சரியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த மாதிரி வந்து குறைகள் வரும்போது உடனடியாக அதை பார்த்து நிவர்த்தி செய்வது ஆட்சியின் கடமை. இருபத்தேழு இடத்துல வேட்பாளர்களை தேர்வு செய்து வைத்திருக்கின்றோம், அதை பற்றி விரைவில் அறிவிப்பு வரும். எங்களுடைய மாநில மாநாடு வந்து அது டிசம்பரில் பண்ணுறதா இல்லாட்டி ஜனவரி மாதம் செய்வதா என்பது முடிவு செய்யாமல் இருக்கும். அந்த முடிவை வந்து உயர்மட்ட குழு கூட்டம் நடக்க இருக்கிறது, அந்த கூட்டத்தில் அது அறிவிக்கப்படும். தற்போது வந்து என்னால் அடையாளம் காட்டப்பட்டு என்னால் உருவாக்கப்பட்டு இவர்களுக்கு நிச்சயமாக தகுதி உள்ளவர்கள் என்று நான் உருவாக்கி வைத்திருக்கின்ற அந்த லிஸ்ட்டை நான் சொன்னேன். இல்லை, இப்போ நான் கூட்டணி பற்றி நான் பேசலையே, என்னோட தகுதியை பற்றி நான் பேசி கொண்டிருக்கின்றேன். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு, தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு 40 இடங்கள் இருக்கிறோமா அல்லது 27 இடங்கள் இருக்கிறோமா என்பது பிறகு அறிவிக்கப்படும். சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய டிஜிபியினுடைய இல்லத்திலேயே வந்து ஒரு சோதனை நடக்குது, சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அனைவரும். டிஜிபி வீட்டில் வந்து ரேட் பண்ணது வந்து முதன்முறையாக இந்தியாவிலே முதன்முறையாக ஒரு டிஜிபி வீட்டில் வந்து ஒரு சோதனை நடந்திருக்கு. அது வருந்தத்தக்க ஒன்று தான் ஒரு விதத்தில் பார்க்கும்போது. ஆனால் அங்கு நிரூபணமாகாவிட்டால், அவர் குற்றவாளி இல்லை நிரபராதி என்று வந்துவிட்டால் அது வந்து அது கருத்து சொல்லலாம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஆனால் இது எனக்கு பார்க்கும்போது தமிழகத்தில் மட்டும்தான் ஊழல் மிகுந்த ஒரு மாநிலமாக இருக்குது அப்படி என்று சித்தரித்து தமிழர்களின் தலைகுனிவு செய்வதற்காக செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ என்ற ஐயம் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு பேட்டியில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இங்கே நடக்கிறது தான் சொல்கிறாங்க, இந்தியாவில் வந்து வேறு எங்கேயுமே நடக்கலையா? இப்போ ரஃபேலில் சொல்கிறாங்க, எக்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் வந்து ஒரு பத்திரிகையாளர் சகோதரர்கிட்ட சொல்லியிருக்கார், எனக்கு அணில் அம்பானி கொடுக்கறதும் எனக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கார். ஆக குற்றச்சாட்டுகள் வந்து மேலேருந்து இருக்குது. ஆக ஊழல் என்பது தமிழகத்தில் மட்டும்தான் நடக்கிறது, குற்றச்சாட்டுகள் எல்லாம் இங்கு தான் நடக்கிறது என்று சொல்வது தமிழகத்தை, தமிழினத்தை, தமிழர்களை இழிவுபடுத்துவதாக தான் இருக்கிறது. அது யார் வேணால், நான் கூட தான், நான் தப்பு பண்ணால் நான் தண்டனைக்குரியவன் தான். ஐ ஷுட் பி பனிஷ்டு பை டூ அ கிரைம். அந்த மாதிரி எல்லாரும் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான். ஆனால் கருத்து பரிமாற்றம்லாம் இருக்கும்போது கருத்து சுதந்திரம் இருக்கின்றதுக்காக எதையும் பேசிடக்கூடாது. அதுதான் நான் சொல்லப்படுகிறேன். சாதி இல்லைன்னு சொன்ன பாரதியார் பெரியார் பிறந்த மண்ணில் சாதியினுடைய பெயரை குறிப்பிட்டு தாக்குதல் நடத்துவது, கருத்துக்களை பரப்புவது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் பார்க்க, அதனால தான் சமத்துவம் சொல்கிறேங்க. சத்தியம்தான் நான் படித்த புத்தகமுமா, சமத்துவம் தான் நான் அறிந்த தத்துவமுமான்னு புரட்சித் தலைவர் பாடல் வரிகள் இருக்குது. அப்போ சமத்துவம் தான் இந்த நாட்டுக்கு முக்கியம், ஒற்றுமை முக்கியம். ஒற்றுமைக்கு போதுக்கும்போது ஜாதிகளுக்கு வந்து விட்டது. தாயின் வயிற்றில் பிறக்கும் கருவுற்றிருக்கும் போது எந்த ஜாதியில் பிறக்கப் போகிறோம், எந்த மதத்தில் பிறக்கப் போகிறோம், எந்த மொழி பேசுகின்ற மகனாகவோ மகளாக பிறக்கப் போகிறோம் தெரியாமல் புரிந்து நம்ம பிறக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து கல்லூரியில் தெரிய மாட்டேங்குது, பள்ளிக்கூடத்தில் தெரிய மாட்டேன், அரசியல் வந்தால் மட்டும் ஜாதி. ஆக இந்த ஜாதி என்பது ஒவ்வொருத்தின் உள்ளத்தின் அடித்தளத்தில் இருக்க வேண்டிய ஒன்று. அது வெறியாக மாறும்போது இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடக்குது. ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் அது குடும்பமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, மாநிலமாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, சிறப்பாக இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து.